அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிர தகவல் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முன்ஜென்ம தாயின் சாபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக நண்பர்களே, வருகின்ற 20ஆம் தேதி மிக எளிமையான முறையில் ஜோதிட பலன்கள் சொல்கின்ற பிருகணந்தி நாடி வகுப்பானது உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. 4 மாத வகுப்பு. விருப்பமுடையவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போது முன்ஜென்ம தாயின் சாபம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களையும் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை நிறம். பச்சை நிறத்துக்கு காம உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தியானது அதிகம் உண்டு. இந்திரனின் மீசை கூட பச்சை நிறமாகத்தான் இருக்கும். அதனால தான் அவனுக்கு காம இச்சைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வயல்வெளிகள் பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு இந்த காம உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால புத்திர பாக்கியமும் அதிக அளவிற்கு இவர்களுக்கு இருக்கும். புத்திர விருத்திக்கு வித்திடுவது பச்சை நிற ட்ரெஸ் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம், சாவித்திரி புராணத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இந்த சாவித்திரி தேவியுடைய கதையை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தவறாமல் சொல்வதை கேட்கின்ற சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பாக்கியமானது விருத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்ஜென்ம தாயின் சாபம் எப்படி ஒரு ஜாதகத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்தில் கடக லக்னமாகி லக்னத்திலேயே செவ்வாயும் ராகுவும் இருக்க சந்திர பகவான், அந்த லக்னத்தின் அதிபதி சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் நீச்சமாகி சனியோட சேர்ந்திருந்தாலோ தொடர்பு பெற்றிருந்தாலோ முந்தைய ஜென்மத்தில் தன் தாய்க்கு உணவு அளிக்காமல் பட்டினியால் பசியால் துடிதுடித்து போன அந்த நிலையில் கொடுத்த சாபத்தால் இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியமானது தடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது கடக லக்னமாகி லக்னத்திலேயே செவ்வாய் ராகு இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் நீச்சமாகி சனியுடன் தொடர்பு பெற்றிருந்தால், சரிங்களா, சனியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் தன் தாய்க்கு உணவு அளிக்காததால் அவர் கொடுத்த சாபத்தால் இந்த ஜென்மத்தில் புத்திர பாக்கியமானது தடை பெற்றிருப்பதாக அர்த்தம். அடுத்ததாக, ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்தில் சனி பகவானும் 4ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்து சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் தன் தாயின் சாவிற்கு உன் ஜென்மத்தில் காரணமாய் இருந்ததால் புத்திரதோஷம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இதுதாங்க தாயினுடைய சாபத்தால் இந்த ஜென்மத்தில் குழந்தை பேறு கிடைப்பதில் தடைகள் ஏற்படுவதற்கான சில விதிகள் இதுவேதான். நண்பர்களே, இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.